யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். நாங்கள் போன முறை தோட்டத்தை சுற்றி பார்த்து கொண்டு இருந்தாங்கள், நேரம் காணாதபடியாக இடையில நிப்பாட்டிட்டோம். இப்போ அந்த மிச்சத்தை பார்க்க போகிறோம், வாங்கோ பார்ப்போம். எல்லா கலர்லையும் நிற்கிது, சிவப்பு மஞ்சள். இப்படியே சுற்றி வேற நிவிச்சு அந்த பசதியை வச்சிருக்கிறோம், அங்கே மட்டும் போகுது. வாங்க இங்கே பார்ப்போம். இது இப்படியே கொத்தி விட்டுருக்கணும். இதுக்குள்ள கத்தரி மிளகாய்கள் நடுவோம். வாங்க மாங்காய் வந்து நல்லா முத்தலாக்கிறதா பார்ப்போம். இப்போ பேக்காக விட்டு பார்த்துருக்கோம். இது இன்னும் முத்தி பழுக்க இல்லை, முத்திட்டு இன்னும் பழுக்கணும்னு நாள் இருக்கு. அம்பர்லங்க இதெல்லாம் நல்ல கறிகளெல்லாம் வைக்கலாம், சும்மாவே சாப்பிட நல்லா இருக்கும். ஆஞ்சு உப்போடு சாப்பிட இது கொத்து கொத்தா காய்க்கும். ஜாழ்பாடு முந்தியெல்லாம் இந்த காய்கறி இல்லை, இங்கே அம்பளங்காண்டா குழம்புலேயும் தான் வெறும் வெற ஒன்று பண்ணுற மாதிரி உப்பட்டு இருக்கு. குளை கட்டி காய்ச்சிருக்குது. இது நாங்கள் இது நாங்கள் ஆஞ்சு கறி வச்சு காட்டுவோம் உங்களுக்கு. வேயும் இடையெல்லாம் அந்த பப்பாம்பழங்கள் நிற்குது. இது ஊர் பப்பா. இங்காலையும் கருணக்கிழக்கு அப்படியே நீட்டுக்கு நிற்குது. இங்கே அப்படியே நீட்டுக்கு கருணம் வச்சுருக்கணும். அப்புறம் இன்னும் காய்ச்சியில் வளர்ந்துகிட்டே போகுது. இது ஏழு வருஷத்துக்கு தான் இங்கே காய்ச்சி பண்ணி சொல்லுவேன். இது நெல்லி, சின்ன நெல்லி. இதுவும் நல்லா காய்க்கும். இது மிளகு கண்டு மிளகு போன பிறகு நாங்கள் விளையத்துல நிறைய காய்ச்சி இருந்தது. யாழ்ப்பாணத்திலேயே இல்லி அண்டு சொன்ன கண்டு இது கருவா நல்லா அடர்த்தியா இவ்வளோ மொத்தமா வந்திருக்கேன். வேறங்க நல்ல மொத்தமாக வந்திருக்கு. நாங்கள் இதையும் பிரியாணிக்கு எடுத்து போடுறோம். நாங்கள் இந்த இலையை நிறைய இந்த இலை நல்ல வாசனை இருக்குது பிரியாணிக்கு. என்ன எதாவது கொப்பு வச்சு சீவியில் விட்டுருக்கிறோம். இதையும் சரியாக தெரியாதபடியாக கொப்பு வச்சு தான் மரம் பற்று போட்ட பயத்தில் அப்படியே விட்டுருக்கிறோம். முறியான மாக்கள்கிட்ட கேட்டுட்டு செய்வோம் வண்டு போட்டு விட்டுருக்கிறோம். சும்மாவே காம்பவுட் வச்சு சபி பார்த்தாலே நல்ல அந்த செடியாக கருவா சாப்பிட மாதிரி வைக்கிறாங்க. கருவாயில் நல்ல வாசம். இதில் ஒரு பலாமரம் நிற்குது. இது ஊற என்ன முன்னா இது நல்லா காய்க்கிறது. அந்த முன்னாமரத்தை சுற்றி வெண் நெட்டு அடிச்சிருக்கிறாங்க. கிளிகள் பழைய பறவை வந்து கொத்து வந்து அதுக்குள்ள ஒரு பதம்பழம் விழுந்து கிடக்குது. இல்லையே மேலே ஒரு பதம்பழம். உபயோக கீழே நிற்கிறதும் பயம் நிறைய பழங்காய்கள் விழுகிறது. இது திப்பிலி மரம். இதுக்கும் பருத்துவ குணம் உள்ளது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த காயை இதைத்தான் காய வச்சுட்டு வச்சு கருப்பாக விரும்புது. இது திப்பிலி, இது மருந்து. மிளகு திப்பிலின்னு சொல்லணுமே அதுதான். இது திப்பிலி. இதுக்கு வேறு தூதுவெல்லாம் நிற்குது. இதுக்கு தூதுவெல்லாம் நிற்குது. அதுக்கு நிழல் வந்தபடியாக கொஞ்சம் கிளப்பி தூரம் இருக்குதான் நல்லணும். இதுவும் பட்டர் ஃப்ரூட். இது பட்டர்ஃப்ரூட்டு சரியாமல் இந்த கட்டை நடை அதுவும் வளர்ந்துருக்குது. ஒரு வேப்பம் நிற்குது, நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். சின்னங்களில் இந்த கதையை போட்டுட்டு இருக்கலாம். இது ஆடாதோட இங்கே நிற்குது. இது சீத்தா மரம். கோழிகள் அதில் வராமல் அப்படியே சுற்றி நீட்டுக்கு நெட்டும் அடித்து வச்சுருக்கலாம். வாங்கன்னு இங்கால பார்ப்போம். நெட்டுக்கு அப்புறத்தால கேட்டு போய் பார்ப்போம். இது ராசவல்லி. ராசவல்லி காய்ச்சி இருக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே.
அந்த அது வந்து முழியலை தான் வெட்டி வெட்டி இங்கே வந்து நட்டது. இது கம்பும் பைத்தங்கண்டு பார்த்துருக்கு. இதுக்குள்ள முடக்கத்தான் கீரை. இது இது ரசம் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு நல்ல ராசவடிகள் முடக்கத்தான். இது ஃபேஷன் ஃபுட். இதுக்குள்ள பார்த்துருக்குது லாவுடு நேரத்தில் பணத்து போய் நிற்கிது. இங்கே வாங்க இது பொன்னாங்காய் இதுக்குள்ளே இருக்குது. அந்தால் பாத்தி போட்டுருக்கலாம். ஒவ்வொரு கண்டுகளுக்கும் கீரியல் போட்டு வச்சுருக்கணும். புண்டங்கத்திரி வச்சுருக்கலாம். கத்தரி ஒட்டி வச்சுருக்கலாம். அங்கால் வாழியல் முழுக்க வாழை நிற்கிது. தவசி முழுங்க நிற்கிது. இடையில் நேற்று அந்த நேற்று கொஞ்சம் பழமாக காற்று தெரியா ஒரு வாழைக்குள்ள குளிரும். இந்த மேலாம் முடிஞ்சிருக்குது புளியோடு. இதுக்குலாம் முற்றின வழியாக பரவாயில்லை. இப்போ காய் முற்றி கிடக்குது. இது இதரை போய்ட்டு ஒரு கிலோமீட்டருக்கு அவர் பார்த்து எல்லாத்தையும் படிக்கொண்டு வரணும். இது லனி நேரம் இதுக்குள்ளே நிற்கிது. உண்டு இங்கே இது ராணிக்குட்டி மரத்தில் தொங்குறா. உச்சம் மொப்பில் நின்றவன் எங்களை கண்டுட்டு ஓடி வந்துட்டான். தாய் அம்மா தாயை கண்டு பயத்தில் இருக்கிறாங்கனவன் திருப்பி ஏறுறா. தாய் அங்காள போக இங்கே வரைக்கும் போகிறா. உச்சிக்கேறப்படாது விளங்குறீங்க. இது சாப்பு. இதுவும் நிறைய காய்க்கும். இந்த மரம் தெரியாமல் பூத்திருக்கு பாருங்க. இப்படி பூத்திருக்கு காய்கள் நல்ல வெட்டிய வெட்டிய காய்கள் ஒரு காவும் காய் இல்லாம இல்ல. வருஷம் பூரா காய் தான். சின்ன பிஞ்சில இருந்து முத்திர பழம் முதல் நிற பூ மத நிறைய பூத்தான் இருக்குது. எவ்வளோ பூ இருக்கிறது பூ நல்ல விரும்பல. இதில் அச்சாரம் செய்யலாம். உங்களுக்கு செய்து காட்டுற வேணுமெண்டா. இது ஜூஸ் அடித்து வேறு ஜூஸ் அடித்தும் குடிப்பிடலாம். கொஞ்சம் சீனி போட்டு ஜூஸ் அடித்து குடித்தா நல்லா நல்லா இருக்கும். சளி அதுகளுக்கும் வேலுக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறேன். இது காய் அடிச்சிருக்கு. பதம் தெரியாமல் சீனியும் கொடுத்து கிடக்குது. இந்த மகண்ட குட்டி இது வேல் தம்பி வந்து ஊஞ்சலை பிடிச்சோன்னா ஒரு சாவியை கட்டி போட்டு இருக்கிறா. மேல நிறைய மாங்காய் அம்பர்லா கண்டி இருக்குது. அந்த விரும்புலிக்கு பக்கத்தில் இது நிறைய காய்ச்சிருக்கு. இப்போ இது பழுத்திருக்குது. சின்னந்தையெல்லாம் நாங்கள் இந்த பழங்களுக்கெல்லாம் வாங்கி இருக்கிறோம். இப்போ நிறைய நிறைய தந்தி இருக்குது. இப்போ இதை இதை பட்டு சாப்பிட்டா நல்ல ருசியாக இருக்குது. இந்த பழம் இப்போ இதில் ஒரு காய் வாங்கி இதை கழுவணும். இப்போ நான் வெட்டி காட்டுறணுண்ட சாப்பிட்றேன்டா கழுவி போட்டு நல்ல ருசியாக இருக்கும். இது உப்போடையும் இதோடையும் சாப்பிட நிறைய கொப்பில் பழுத்து கிடக்குது. நாங்கள் சேர்ந்தாந்து இங்கே ஒரு மாதாளை அதுதான் நிறைய காய்ச்சிருக்கு. இங்கே மாதாளைக்கு பக்கத்தில் வெத்தில அப்படியே இருக்குது. நாங்கள் முன்பக்கம் போய் அதை பார்ப்போம். இது வெத்தில வேறுகோ அப்படியே நீட்டுக்கு ரெண்டு வரைக்கும் வெத்தில நட்டு வச்சுருக்கணும். அதுக்கு வெற்றிலுக்கு உண்டுதான் இல்லை. இது இந்த மரம் நல்லா தளுத்துட்டுது. இது தேவையில்லாத மரம். இது நாங்கள் வெற்றிலைக்கு நிலக்கு உண்டுனது. இது நிறைய அப்படியே வெற்றிலாக நிற்கிது. இந்த வேர் கவனிக்காமல் பேக் கட்ட ஆகிட்டோன்னே அணில்கள் வந்து அரிச்சு போடும் காய்களை. வேர் கவனிக்காம விட்டுச்சுனா இல்லைன்னு அரிச்சு போடும். வேலும் வேலை ரெண்டு பேரும் வேலையாடபடியாக சனி ஞாயிறு தான் இங்கே வருவணும். இதில் சப்போட்டா வேண்டி இதில் வச்சுருக்கணும். இங்கே கோழி சாரா எல்லாம் பூண்டை அதான் அதுதான் நெட் அடித்து அங்கே அளவு விட்டுருக்கணும். இதுக்கெல்லாம் மிளகாய் கண்டுகள் தக்காளி மிளகாய் தக்காளி எல்லாம் இங்கே அளவு ஊண்டி இருக்கணும். இந்த நெட்டுக்கு அங்காள பார்த்துக்கண்டா கோழிகள் எல்லாம் திரியுது. நாங்கள் அங்காள போய்க்கலாம் அது எல்லாம் எடுப்போம். இங்கே பக்கம் வாழியல் வாழைகளும் தெரிஞ்சுகளும் நிற்கிது. இளநிகள் வாழைகள் ஒரு முருங்கை பழம் இருக்குது. இந்த காயும் வாங்கி இந்த நகரம் காய்ச்ச போகிறோம். இதே போயிட்டு இதில் ஆஞ்சு கொண்டு வருவேன்.
ஒவ்வொரு இதிலே இருக்குது காய்கள். அக்கால பக்கம் நிறைய காய்ச்சி இருக்கு. இப்போ இந்த பப்பாம் பழத்தை அஞ்சு வண்டு வந்து நாங்கள் அதில் இருந்து இதை பிள்ளைகளுக்கு வெட்டி கொடுக்க போனோம். இங்கே எல்லா எல்லா சாதி வாழையும் இருக்குது. கவண்டிஸ் மருத்துவ வாழை இதர செவ்வாழை எல்லாம் இருக்குது. வாங்க ஒவ்வொரு குழியாக பார்ப்போம். இது மருத்துவீஸ் இது கட்டை கட்டிய நிலத்தில் முட்டு இந்த இதை விட்டாவியல் முண்டு கொடுத்து அப்படியே நிமிக்கி வச்சுருக்கணும். எல்லாம் இந்த குழா அப்படியே வந்து நிலத்தில் முட்டும். இது பழுத்துச்சுன்னா பிள்ளைகளுக்குள்ளேயே வந்து ஆயிடணும். மற்றது இங்கால இருக்கிற வேலை முழுக்க கவண்டிஸ் இந்த இடையில ஒரு கருவேப்பிள்ளை வேலை இருக்கு. இந்த அந்த பக்கம் கவண்டிஸ் வந்தது இங்கால சொல்வாங்க. இந்த குட்டி இது சாம்பல் மொத்தம் அந்த இந்த இனம். இது இப்படியே சுற்றி வர முந்தநாடி தான் இருக்கு. அதை வாங்க மற்ற வேலை போய் பார்ப்போம். இது யானை வாழை. நேற்றியான காத்தோட ரெண்டு மூன்று குளம் குளம் முறிஞ்சு போச்சு. அதில் இதுக்கு மொண்டு யானை. இது ஊறி தர பழம் செடியான சின்னன் அதில் செடியான மருத்துவ குணம் இருக்கு. பழம் சின்ன சின்ன பழம் தான். இது கப்பல் பழம் இந்த இந்த வாழை. அதெல்லாம் இன்னும் முத்து இல்லை. இது மருத்துவ வாழை. இப்போ பொத்தி இதன் பொத்தி ஒத்தி இல்லை. அது இது அந்த வாழை கீழே ஊர்பப்பா முளைச்சி காய்ச்சி நிற்குது. இது ஊர்பப்பா. இந்த இது வன்னி மந்தன் சின்ன சின்ன காயாக இருக்கும். நிறைய காய்க்கும். இப்படி குழா அது இது இப்படி குழா வெட்டின வாழையில இது குழா வெட்டி எடுத்துட்டோம். நீந்த வாழைத்தண்டு எடுத்து வெட்டி அதை கறி சமைக்கிறோம் நாங்கள். அதுக்கு பிறகு ஆக அடியில் கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கையும் வெட்டி கறி சமைக்கிறோம் நாங்கள். அதுகளெல்லாம் ஒவ்வொன்று ஒன்றா உனக்கு காட்டுவோம். வாழை பற்றி போட்டு நாங்கள் இது இப்போ இன்னும் இது இனி ஆயக்கூடிய இன்னும் ஒன்று ரெண்டு விரியம் கிழங்கு இன்னும் விரியம் இருக்குது. ஒன்று ரெண்டு விரிஞ்சா பிறகு இதை நாங்கள் பிடுங்கி வறுப்போம். அப்போ வறுக்கிறத கையால் வெட்டி உலகு வறுத்து காட்டுவோம். இதில் ஒரு பூசணி கண்டு பறந்துருக்கோம். அதை மேலவியல் முயல் இருக்கிறபடியாக பயத்தில் மேலே விட்டுருக்கணும். அதை விளக்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி கட்டுறபடியாக காய்ச்சாலும் விழாது போல இடக்கையிலிருந்தால் கட்டி இருக்கணும். சாரா கோழிகள் எல்லாம் நிற்குது. வேலையால அடிச்சபடியா அதுக்களால அங்கால பக்கம் கண்டு வச்சுட்டவங்க சவராது. இந்த சாராத இருக்கு. கிளி கோழி இருக்குது. கோழி தேரா அங்கால பெரிய கருவேப்பிள்ள மேல பொந்தியில் நிற்குது. அங்கால முருங்கியல் நிற்குது. பனை பத்து பனைக்கு கிட்ட நிற்குது இருக்குல்ல. இது குறிஞ்சா பெருங்குறிஞ்சா இதெல்லாம் குறிஞ்சா பாத்தி பந்தல் போட்டு இருக்கிறோம். முருங்கியல் கீழே முயல்கள் அடிக்காமல் வேலி மாதிரி கட்டி இருக்கிறோம். அதில் ஒரு தேரா ஆண்டு படுத்து இருக்குது. ஒரு வெள்ளை தேரா ஆண்டு இது ஒரு பூசணிக்க இது சாரா கொத்தி கொத்தி அருவாசி சாப்பிட்டுருந்தோம். அங்கால பப்பாக்கள் நிறைய காய்ச்சி இருக்கு. எல்லா பப்பாத்திலும் பப்பாளையும் நிறைய காய் இருக்கு. மாம்பழங்கள்லாம் நிற்குது. பழங்காயெல்லாம் நிறைய விழுந்து கிடக்குது. கரிசலாங்கண்ணி என்ன மாதிரி பறந்து கண்டு வேறங்கோ அப்படியே முழுக்க கரிசலாங்கண்ணி. இது எண்ணெய் காய்ச்சி உணம் எல்லாத்துக்கும் நல்லது. இது நல்ல அயன் இருக்குது. இதில்
நாங்களும் கொண்டு வந்தால் உங்களுக்கு போடையில் போடுவோம். இதை கொஞ்ச நேரம் நாங்கள் இப்படி நல்லா கையில் அமர்த்தி போட்டு பார்த்தா கருப்பாக வந்துடும். இது ரம்புட்டான் கண்டு யாழ்ப்பாணத்தில் எல்லா கண்டுமே வைக்கணும் வேண்டாம், எல்லா பழங்களும் வேண்டி வச்சிருக்கணும். 6 மாதம் இது வச்சு 6 மாதம் ஒட்டு கண்டு அதனுடைய செடியாக காய்க்கணும். இந்த அங்கால நெல் மூணு நெல் இது சிவானியா கண்டு தொடாவை பிறந்த அப்புறம் தான் இந்த காணி வேண்டி நெல் வச்சேன். மருமண்ட ஊர் கோப்பாய் அப்படியே இந்த கோப்பாய்க்குள்ளேயே கொண்டு வேண்டி செய்யணும். சுற்றி வர நாலு பக்கம் மதுரால கட்டிடணும். நல்ல புகழ் பெற்ற ஆசிரியரும் அத்தோட இந்த காணிக்கு சொந்த காணுங்க. மரவள்ளி இது மகுஸ்தான் கண்டு இங்கேயும் அங்கேயும் ஒன்று இருக்கு. இதெல்லாம் தம்பி டபுள்யெல்லாம் மகன் டபுள்யும் மகன் டபுள்யும் நின்று விளையாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தானே குளிக்க போனோம். கொய்யா இது கொய்யா அதுன்னு அரிச்சு போட்டு அணில் அணில் இந்த கொய்யாவில் அரிச்சுது. இந்த மரம் வித்தியாசமான மரம், பழம் காய் எல்லாமே சிவப்பு. கொய்யா இது இனி எல்லாம் நல்ல சிவப்பு. இந்த பழம் நல்ல ருசி. இங்கால அப்படியே பப்பா நேரம் நிற்குது. இது இந்தியன் கருவேப்பிள்ளை அந்த இது சின்ன சின்னையில் எங்களோட கருவேப்பிள்ளையெல்லாம் மலர்ந்தாட்டு இருக்கு. ஆனால் சின்ன சின்ன இது அகத்தி மரம். அப்படி மரம் நல்லா உயர்ந்துட்டு வெட்டி வெட்டி போகணும். அப்போ கீழே பார்த்து மரம் இங்கால இன்னொரு முருங்க சின்ன முருங்க வந்து காய்ச்சி வடி நிற்குது. பல கரும்பு மற்ற பக்கம் கரும்புகள் பப்பாக்கள் நிற்குது. இதெல்லாம் பாவட்டம் இது மருந்து தேவைக்கு இருக்கிற நாங்கள் கை கால் நொந்துச்சாண்டா இந்த இது எடுத்து வாட்டி போட்டு தேய்ச்சி விடுறது. இதுலேயும் ஒரு சின்ன பூங்க நிற்குது. அங்காலே ஒரு பெரிய அகத்தி நிற்குது. இப்போ நாங்கள் 4வது பக்கச்சி வரைக்கும் வாரம். இது தேசி கண்டு நீட்டுக்கு கமுக மரம் இருக்குது. இங்கேருந்து இந்த சுயர் நீளத்துக்கு கமுக மரம் இதாக இளாணி நீட்டுக்கு இளாணி பழங்கள் இந்த பக்கம் நீட்டுக்கு இளாணி பழம் இருக்குது. இது முழு நெல்லி. இங்கால பப்பா மரங்கள் இருக்குது. பப்பா மரங்கள் நீளது நீட்டு கிடைக்குது. இதில் மூங்கி இது மூங்கில் கண்டு ஒட்டு விளாத்தி இதில் ஒட்டு விளாத்தி இருக்குது. கொடி தேசி ரெண்டு நிற்குது நீட்டுக்கு. குருவியல் வந்து சாப்பிட்டுட்டு பழங்களை. அங்கால பக்கம் நாவல் மரமும் பலா மரமும் நிற்குது. மற்ற சுண்டங்கத்தடியல் பறவை நிற்குது. சில மரங்கள் மேலநாட்டிலையும் தென்பகுதியிலும் தான் வளருமென்று சொல்லி நாங்கள் அந்த நாளில் அக்கறை இல்லாமல் இருந்துட்டோம். இப்போ பார்க்க போனால் எல்லா மரமுமே ஜாழ்ப்பாணத்தில் வடிவாக முளைக்குது. மிளகு கருவா எல்லாம் படிவாக முளைக்குது. நாங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்தோம்னா எல்லா கண்டுகளையுமே உண்டாக்கலாம். பேரிச்சை கூட வேலனை பக்கம் நல்லா காய்க்குதுன்னு சொன்னவியல் எல்லா கண்டுமே வளரும். கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். நாங்கள் எங்களோட குழந்தைகள் மற்ற பழங்களை பார்த்து மற்ற வீடுகளில் பழுக்கிற பழங்களை பார்த்து ஆசைப்படாமல் நாங்களே எங்களோட வீடுகளில் உண்டாக்கி பிள்ளைகளுக்கு கொடுப்போம்.